என் வீடியோ பார்க்குற அனைத்தவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்கறோம்னா OnePlus 8T இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் பத்தி பார்க்க போறோம். இந்த OnePlus 8T க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா OnePlus 8 and OnePlus 8 Pro ரெண்டு ஸ்மார்ட்போன் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த மொபைலோட அப்கிரேட் பாத்தீங்கன்னா இந்த OnePlus 8T இந்த OnePlus 8T னு பாத்தீங்கன்னா OnePlus 8T and OnePlus 8 Pro ரெண்டு ஸ்மார்ட்போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த OnePlus 8T மொபைலோட லான்ச் தெரிய வந்திருக்கு. கூடவே லான்ச் ஈவென்ட் எப்ப வைக்க போறாங்க அது தெரிய வந்திருக்கு. கூடவே இதோட வந்து கன்ஃபார்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அன்பாக்சிங் காமிக்க போறேன். என்கிட்ட மொபைல் இருக்கு, அந்த மொபைல் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி இந்த மொபைல் வாங்கினா நமக்கு வந்து செட் ஆகுமா, அந்த மொபைல் வந்து நமக்கு சூப்பராக இருக்குமா சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா நான் போகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நேரடி பார்த்துக்க முடியும். இப்போ அவங்க வீடியோக்களை போகலாம். நீங்களும் பார்த்து கொண்டு சேனல் வா, அவர்களை போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து OnePlus 8T அந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸில் பார்த்துருவோம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து OnePlus லோகோ வந்து ரெட் கலரில் போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 8 வந்து பெருசாக போட்டிருக்காங்க. டி வந்து ஒரு சிம்பிள் போட்டு போட்டிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. வேறு பாக்ஸில் ஒன்றுமே எழுதலை, நல்லா சிம்பிளாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா OnePlus 18 போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா OnePlus 18 போட்டிருக்காங்க. எல்லாமே ப்ளெயினாக தான் இருக்குது, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து OnePlus 18 பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸில் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் கொடுக்குறாங்க. மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுக்குறாங்க. மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. மொபைல் வந்து கையில் எடுத்துக்குவோம். பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்புறம் பார்ப்போம். சைடில் வச்சுருவோம் இந்த மொபைலை. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கைட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சிம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கு தேவையான சில யூசர் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மொபைல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த புக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த OnePlus 8T மொபைலை வந்து நீங்கள் சேஃபாக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் கவர் கிடையாது, அந்த மொபைலுக்கு தனி கேஸ் கவர் கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை வந்து நீங்கள் வந்து சேஃப்டி வைக்கிறதுக்கு இந்த கேஸ் கவர் ரொம்ப உதவியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு சார்ஜர் இருக்கும். இது வந்து OnePlus சார்ஜ், இது வந்து வேறு மொபைல் சார்ஜர். இதே மாதிரி OnePlus சார்ஜர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த மொபைலில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மொபைலோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட் பார்த்தீங்கன்னா 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 50 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் 0 to 100 வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது நம்ம சைடில் வச்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா கேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட் கலர் கிடையாது, உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வரும். OnePlus வர எல்லா மொபைல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் தான் வரும். இது வந்து என்கிட்ட இந்த வேறு மொபைலோட இது இருக்குது, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெட் கலர் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பின் பார்த்தீங்கன்னா டைப் சி பின் கொடுப்பாங்க. இது வந்து வேறு பின்னு, டைப் சி பின் உங்களுக்கு கொடுப்பாங்க. OnePlusல சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் கண்டென்ட்ல இவ்வளோ தான் இருக்குது. இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும் நினச்சிங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த OnePlus 8T மொபைலோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த பேக் சைடோட டிசைன் பற்றி பார்ப்போம். டிசைன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, நல்லா க்ளீனாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்குது. வெளில கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்கும். சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. டிசைன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 8T மொபைலோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடர்னா வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து மியூட்டில் போகிறக்காலும் சரி, மியூட் ஆன் பண்ணுறக்காலும் சரி, ஆஃப் பண்ணுறக்காலும் சரி, உங்களுக்கு வந்து ஸ்லைடர் கொடுப்பாங்க. ஆப்பிள் ஃபோன்ஸ்லையும் அதுக்கடுத்து OnePlus மொபைல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடர் கொடுப்பாங்க. சூப்பராக கொடுத்துருக்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். டாப் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக், செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கனெக்ஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வேற ஒன்றும் இல்லை, மைக் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் சைடில் கொடுத்துருக்காங்க. வேற எல்லாமே ப்ளெயினாக தான் இருக்குது. அதுக்கடுத்து மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மொபைலோட பாட்டம் பற்றி கீ சைடில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து சிம் போடுறதுக்கு டூல், சிம் போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மூணுமே பார்த்தீங்கன்னா அட் டைமில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரெண்டு சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் நீங்கள் வந்து அட்டையில் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சார்ஜ் போர்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். டைப் சி கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோன் பேசுக்காக மைக் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா லவுடாக இருக்கும்னு சொல்கிறாங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 8T மொபைலோட ப்ராசர் பற்றி பார்ப்போம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தோம்னா குவாலிகாம் ஸ்னாப் ட்ராகன் 865 கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். பப்ஜிலாம் சரியில்லை, எடிட்டிங் விளாடும் சரியில்லை, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ் விளாண்டாலும் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து லேகிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. சூப்பரான ப்ராசர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பவர்ஃபுல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆண்ட்ராய்டும் 650 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்னே சொல்லலாம். இந்த OnePlus 8T மொபைலோட
ரேம் வேரியன்ட் பற்றி பார்ப்போம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல். ஃப்ளாக்ஷிப் மொபைலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியண்ட்டில் ரெண்டு வேரியண்ட் கொடுப்பாங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தோம்னா 8 GB ரேம் அண்ட் 128 GB இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் பற்றி பார்த்துருவோம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து 8 GB ரேம் 128 GB இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 51,990 ருபீஸ் வரும். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் போக போக குறைஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் ப்ளஸ் 8 மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். 6.55 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். உங்களுக்கு வந்து வெளிச்சத்தில், அதாவது வெளியில் போனாலும் சரி, நீங்கள் வந்து 12 மணி வெயிலில் நீங்கள் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபோன் டிஸ்பிளே வந்து அவ்வளோ வந்து தெரியாமல் இருக்காது. நல்லா அப்பயும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும். சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரிஃப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். வாட்ஸ்அப்னாலும் சரி, ஃபேஸ்புக்னாலும் சரி, நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து பெசல்லெஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒருமே கட்டு இல்லை, ஃபுல் டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் முன்னாடி கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஃபுல் ஸ்க்ரீன் மாதிரி தான் தெரியுது. சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கலாம் சரி, இல்லை கேம் நல்லாலும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சா கூட நம்ம வந்து பேட்டரிக்காக தான் நிறைய பேர் வாங்குவாங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து 4500 mAh ஒரு மேசரி பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 60W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சார்ஜிங் பின் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டியும் சூப்பராக இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 60W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் இல்லை 50 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து ஸ்பீடாக ஏறிடும். நீங்கள் வந்து ஹாஃப் அன் அவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே ஏறிடும். சூப்பரான ஸ்பீடில் உங்களுக்கு சார்ஜ் ஏறும். இந்த ஒன் ப்ளஸ் 8 மொபைலோட வெயிட் பற்றி பார்ப்போம். வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்காது. 195 கிராம்லேருந்து 200 கிராம்குள்ளே இருக்கும். கன்ஃபார்மாக தெரிய வரல, இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ அதிகமும் கிடையாது, ஆவரேஜ் ரொம்ப கம்மியும் கிடையாது. ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கிரிப்பாகவும் சூப்பராக இருக்கும். நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் ப்ளஸ் 8 மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்ப்போம். ரியல்மியில் பார்த்தீங்கன்னா கலர் ஒய்ஸ் கொடுப்பாங்க, ரெட்மியில் மீஒய் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஒய்ஸ் தான் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒய்ஸ்னு சொல்லலாம், சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுக்குறாங்க, கியூ வெர்ஷனில் கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டிங் பண்ணிங்கன்னா ஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேக் எதுவுமே இருக்காது. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒன் ப்ளஸ் 8 மொபைலோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். கேமராவோட ரியர் சைடில் குவாட் செல்ஃப் கேமரா கொடுத்துருக்காங்க, 4 கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாப்சல் பார்ப்போம். ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து 4K ரெக்கார்டிங் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும், ரொம்ப கிளியராக இருக்கும். ரெண்டாவது கேமரா பற்றி பார்ப்போம், 16 MP கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒயிடாக எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, நல்லா ஒயிடாக எடுக்க முடியும். சூப்பராக கொடுத்துருக்காங்க, 16 MP அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது கேமரா பற்றி பார்ப்போம், 5 MP கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 MP கடைசி கேமரா பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கேமரா சூப்பராக இருக்கும்னா கண்டிப்பாக எடுக்கலாம். வீடியோவும் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம், ஃபோட்டோவும் சூப்பராக எடுக்கலாம். அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, மேக்ரோ கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு கண்டிப்பாக ஃபோட்டோ கேமராக்காக மொபைல் வாங்கினா இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒன் ப்ளஸ் 8 மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து 32 MP ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் இருக்குது ஸ்க்ரீனோட. அதுக்கடுத்து இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பாப்அப் கேமராலாம் யாரும் அவ்வளோ கொடுக்கறது கிடையாது. இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே பஞ்சுவல் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹிட்டான மாடலில் சொல்லலாம், நல்ல ஒரு ஃபுல் டிஸ்பிளே கிடைக்கும். 32 MP ஒரு சூப்பரான ஒரு கேமரானு சொல்லலாம். நீங்கள் வீடியோ இருக்காலும் சரி, ஃபோட்டோ இருக்காலும் சரி, ரொம்ப ஒரு கிளியரான ஒரு டிஸ்பிளே கொடுக்கும், கிளியரான ஒரு இமேஜ் அவுட் புட் கொடுக்கும். சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே, அதாவது ரியல்லையும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி, ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஒன் ப்ளஸ் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட் தான். நீங்கள் வந்து 5G சிம் நீங்கள் வந்து இந்த மொபைலில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து 2 SIM ப்ளஸ் மெமரி கார்டு அட்டைமெண்ட் போட்டுக்கலாம் அந்த மொபைலில், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆம்லோ டிஸ்பிளே, அதனால ஆம்லோ டிஸ்பிளே கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிஸ்பிளே கொடுப்பாங்க. இதுலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 32 MP ஒரு ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்பீடாகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சென்சர்ஸ் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஜைரோமீட்டர், ஆக்சலோமீட்டர், காம்பஸ் அந்த மாதிரி எல்லா சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கனெக்டிவிட்டி பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஒய்ஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான இது கொடுத்துருக்காங்க, எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. ஒரு மொபைல் வாங்கினா கண்டிப்பாக மொபைல் வாங்கலாம், நல்ல மொபைல் தான் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கடைசி இந்த மொபைலோட ப்ரைஸிங் பற்றி பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து இந்த ஒன் ப்ளஸ் எயிட்டி மொபைலில் வந்து வாங்கணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே ரேஞ்ச் தான் அவைலபிளாக இருக்குது, 8 GB ரேம் மற்றும் 128 GB இன்டர்னல் அவைலபிளாக இருக்குது. அந்த ரேஞ்சில் வாங்கணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 51,990 ருபீஸ் வரும். ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, போக போக உங்களுக்கு வந்து குறையும், அதனால் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து வர அக்டோபர் 14 தேதிக்கு லான்ச் ஆகுது. உங்களுக்கு வந்து அன்னைக்கு அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா லான்ச் ஈவெண்ட் வைக்கிறாங்க, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிடுறாங்க. வாங்கினா நீங்கள் வந்து அக்டோபர் 14 வாங்கிக்கலாம், அவ்வளோ நாளாக இன்னும் இல்லை, கூடி சீக்கிரமாக வந்து இந்த அக்டோபர் 14 வந்துடும், வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ஒன் ப்ளஸ் எயிட்டி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து இந்த மொபைல் வாங்க வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ஒன் ப்ளஸ் எயிட்டி மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நேரடி பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒன் ப்ளஸ் எயிட்டி மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து இதே மாதிரி அன்பாக்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா தான் கமெண்ட்ஸில் கூடவே எந்த மொபைலில் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படின்னா தான் எனக்கும் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு புது புதுசாக மொபைல்ஸ் அன்பாக்ஸ் பண்ணவும் இருக்கும். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த அன்பாக்ஸிங் வீடியோ பிடிச்சிருக்க பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க. பிடிச்சுனா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்ததுக்கு மிக நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்து சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.